ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் ஃபோரில் இருக்கிற ஆப்டிடியூட் ரீசனிங்ஸில் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்ட் ஒன். இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் அந்த ஃபேரடே ரோல் பண்ணும்போது என்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா, ஒரே ஒரு டைஸை நம்ம ரோல் பண்ணணும் அப்படின்னா அதோடய ப்ராபபிலிட்டி என்னெல்லாமா இருக்கும் அப்படின்னா, நமக்கு 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3, 4, 5, or 6 வரைக்கும் நம்ம கிடைக்கலாம் ஒரே ஒரு டைஸை ரோல் பண்ணும்போது. இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் நம்பர்ஸ்னால் நமக்கு 2 மல்டிபிள்ஸ் 2, 4, and 6 தான் ஈவன் நம்பர்ஸ் இதில். ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் நம்பர் ஆஃப் சம் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் நம்மக்கிட்ட எத்தனை இருக்குது? 3. நம்பர் ஆஃப் சம்ஸ் நமக்கு எத்தனை? 6. ஏன்னா இங்கே நமக்கு 6 டிஜிட் இருக்குது. ஸோ இதை நம்ம க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா, 1 3 is 3 2 3 is 6. ஸோ நமக்கு 1/2 தான் வேல்யூ. 1/2 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், வேல்யூ ஆஃப் 5√2 அண்ட் வேல்யூ ஆஃப் 32. ஸோ இதை ரெண்டையும் சம் பண்ண, அதாவது ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 32 கண்டுபிடிக்கணும். 32 அப்படின்னா உங்களுக்கு 16 × 2 அப்படின்னு சொல்லி போடலாம். 16 × 2 நமக்கு என்ன வரும் அப்படின்னா, 4√2 நமக்கு கிடைக்கும். நமக்கு ஆல்ரெடி என்ன வேல்யூ தெரியும்? 5√2 தெரியும், ப்ளஸ் நமக்கு இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ 4√2 தெரியும். ஸோ 5 + 4 எவ்வளவு? 9 9√2. ஸோ 9√2 தான் ஆன்சர். இதில் 9√2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. தேர்ட் சம் என்ன அப்படின்னா, இஃப் அ பிரின்சிபல் ஆஃப் ₹3000, த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 4000, தென் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இதோட பிரின்சிபல் வந்து 3000 ரூபீஸாக இருந்தது அப்படின்னா, அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்குது? 4%ஆக இருக்குது. அப்போது இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே என்ன தெரியும் அப்படின்னா, பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும், எவ்வளோன்னு தெரியும், 3000 ரூபீஸ் அப்படின்னு தெரியும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோன்னு தெரியும், 4% அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, PR² / 100². ஸோ இதை இது பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வரும்னா, 3000 × 4² / 100 × 100. ஸோ இதை நம்ம சம் பண்ணோன்னா என்ன வரும்? இதில் இருக்கிற 2 0, இதில் இருக்கிற 2 0, 1 0 1 0 போயிடுச்சு அப்படின்னா, நமக்கு 3 × 4 × 4 / 5 இருக்கும், / 10 இருக்கும். இது 5, இது 2 2s are 4. ஸோ நம்ம இதை இது பண்ணோம் அப்படின்னா, 4 3s are 12 12 2s are 24 / 5 நமக்கு கிடைக்கும். ஸோ 24/5 உடைய அப்ராக்சிமேஷன் வேல்யூ என்னன்னா, 4.80 ரூபீஸ். ஸோ 4.80 இங்கே எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் என்ன அப்படின்னா, 4.80.
Next, n set of A is equal to 5, then P of A is, அப்படின் சொல்லி கேட்டிருக்காங்க. So, இங்க நமக்கு என்ன, givenல என்ன இருக்கு அப்படின் பார்த்தீங்கனா, n of A வந்து நமக்கு 5 அப்படின் தெரியும். இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, n of P of A என்ன அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு இதோட ஃபார்முலா என்னன்னா 2 power 5 அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது 5 போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 ஆஃப் 5 times போடணும். 2 into 2 into 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. ஸோ ஆன்சர் என்ன, 32 தான் இதோட ஆன்சர். 32 இங்கே ஆப்ஷனில் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சம் ஆஃப் 11 ஃபர்ஸ்ட் 11 டேர்ம்ஸ் வந்து ஏபி 3, 8, 13 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இதோடைய சம் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லி தெரியும்னா 3 அப்படின்னு சொல்லி தெரியும். பீரோட வேல்யூ என்ன அப்படின்னா 8 minus 3 is equal to 5 அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த செகண்ட் நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் இஸ் டி. T11 is equal to A plus N minus 1 D அப்படிங்கிறதான் ஃபார்முலா. ஸோ T11 is equal to நம்ம என்னன்னு போடுறோம்னா நமக்கு இது 3 தெரியும், நமக்கு N என்னன்னு தெரியும்னா 11 டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, மைனஸ் 1, நமக்கு டியோட வேல்யூ என்னன்னு தெரியும், 5ன்னு தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 3 plus 50 அப்படின்னு கிடைக்கும். 3 plus 50 ஆன்சர் எவ்வளவு, 53. அப்போ த்ரீ ப்ளஸ் 8 plus 13 plus நமக்கு இந்த ஃபைனல் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா 53 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. ஆனால் நமக்கு க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் சம் ஆஃப் தி ஃபஸ்ட் 11 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அதை கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா என் ஆஃப் எல் ப்ளஸ் ஏ பை 2 அப்படிங்கிறது தான். அப்போ நம்மளோட என் வேல்யூ எவ்வளவு 11, எல் வேல்யூ எவ்வளவு 53, ஏவோட வேல்யூ 3, கீழே 2. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 11 into நமக்கு என்ன கிடைக்கும்னா 11 into 56 by 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 28 கிடைக்கும் இங்கே. ஸோ 28னா 11 into 28 is equal to 308. ஸோ 308 ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ நம்மளுக்கு சம் ஆஃப் 11 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஏவோட வேல்யூ தெரியணும், ஏவோட வேல்யூ இஸ் 3. டியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஃபஸ்ட் நம்பரையும் மைனஸ் பண்ணோன்னா வர ஆன்சர் இஸ் டி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டியோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 into டி போட்டோம்னா ஏவோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 11, மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ 5 போட்டோம்னா 53 நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சம் ஆஃப் ஃபஸ்ட் 11ஓடதை கண்டுபிடிக்கிறோம். அதோட ஃபார்முலா என்னென்னா என் எல் ப்ளஸ் ஏ பை 2. ஸோ 11 of 53 plus 3 by 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு 11 of 56 by 2 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணும்போது 11 into 28, ஸோ 308 தான் ஃபைனல் ஆன்சர். இங்கே நமக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 5 நமக்கு தெரியும், B is equal to 3 நமக்கு தெரியும்.
நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபியை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபியோட நமக்கு ஏவும் தெரியும் ஏபியும் தெரியும், ஸோ டைரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ தான் இதோட ஃபார்முலா, அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 25 + 15 கிடைக்கும். அப்போ டைரெக்டாக அதோட ஆன்சர் என்னவாக இருக்கும், 40 இருக்கும். 40 இங்கே எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் பாயிண்டோட லைன் செக்மெண்ட் வந்து ஜாயினிங் பாயிண்ட் வந்து -1, -3 and -5, -7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம இதை என்னென்னு எடுத்துக்கிறணும்னா, இதை x1, இதை y1, x2, y2 அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஜாயினிங் செக்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, x1 + x2/2, y1 + y2/2. இங்கே நமக்கு என்ன தெரியும், x2 x1 வேல்யூ தெரியும். அப்போ நம்ம இதை டைரெக்டாக ஃபில் பண்ணிடலாம், -1 + -5 x2/2. இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, -1 + 6 வந்து -5 ஸோ இது வந்து -5 - 1. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -1 and -5 நமக்கு என்ன கிடைக்கும், -6/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். காமா இது -7, இது -3, நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ -7 + வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா -7 இருக்கும். -3 - 7 என்ன வரும், -10/2 நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா என்ன வரும்னா, இங்கே 3 ஆயிரும், இங்கே 5 ஆயிரும். ஸோ 3 - -5 நமக்கு கிடைக்கும், -3 - 5 நமக்கு கிடைக்கும். ஸோ -3 - 5 நமக்கு எங்கே இருக்கு, ஆப்ஷனில், ஆப்ஷன் சியில் இருக்கு. நெக்ஸ்ட் சம், 5 boys, 5 boys ABCDE ஆர் சிட்டிங் இன் அ பார்க், ஒரு சர்க்கிளாக உட்காந்துருக்காங்க. ஏ வந்து சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, சவுத் வெஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஏ வந்து என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கு, சவுத் வெஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கு. டி வந்து எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, சவுத் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பியும் இயும் வந்து ரைட் ஆப்போசிட் டு ஏ அண்ட் டி, பி அண்ட் இ வந்து ரைட் ஆப்போசிட் டு ஏ அண்ட் டி. அண்ட் சி வந்து ஈக்குவடியன் பிட்வீன் டி அண்ட் பி. ஸோ சி வந்து ஈக்குவடியன் பிட்வீன் பி அண்ட் டி. ஸோ விச் டைரக்ஷன் சி இஸ் ஃபேஸிங், இப்போ சியோடைய டைரக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா,
ஃபஸ்ட் நம்ம டைரக்ஷன் போட்டுக்கணும். இப்போ இதுல இருக்கிற ஃபஸ்ட் டைரக்ஷன் என்னது? நார்த். இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். இப்போ நமக்கு க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏவும் பியும் வந்து சவுத் வெஸ்ட் ஃபேஸிங்காக உட்காந்துருக்காங்க. ஸோ இதுதான் சவுத் வெஸ்ட் ஃபேஸிங். பி இப்படி உட்காந்துருக்காங்க, ஏவும் பியும் சவுத் வெஸ்ட் ஃபேஸிங்கில் உட்காந்துருக்காங்க. டி வந்து ஃபேஸிங் சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட்னா இதுதான் சவுத் ஈஸ்ட். இ வந்து சவுத் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்காந்துருக்காங்க. பி அண்ட் இ வந்து ரைட் ஆப்போசிட் டு ஏ அண்ட் டி. அப்போ பியும் இயும் எங்கே இருக்காங்க? ரைட் ஆப்போசிட் டு ஏ அண்ட் டி. இது ஏ, இது டி. அப்போ இ இங்கே தான் இருக்கும். இது ஈஸ்ட், இ இங்கே இருக்கு. அண்ட் தென் சி வந்து ஈக்குவலன் பிட்வீன் டி அண்ட் பி. அப்படின்னா இந்த இடத்துல தான் சி இருக்கும். இதோட ஈக்குவலன் பிட்வீன் சி. இப்போ நமக்கு சி எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி சி இப்போ எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கு? ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்வெஸ்சனுக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, டைரக்ஷன் போடுறோம். ஏ அண்ட் பி வந்து எதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? சவுத் ஈஸ்டை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சவுத் ஈஸ்ட், சவுத் சாரி சவுத் வெஸ்ட். இதுதான் சவுத் வெஸ்ட். ஏ எதை ஃபேஸ் பண்ணியிருக்கு? சவுத் வெஸ்ட். பி எதை ஃபேஸ் பண்ணியிருக்கு? சவுத் வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கு. பி அண்ட் இ வந்து என்னவாக இருக்காங்கன்னா, ரைட் ஆப்போசிட் டு ஏ அண்ட் டியாக இருக்காங்க. பி அண்ட் இ வந்து ஏவுக்கும் டிவுக்கும் ரைட் ஆப்போசிட்டில் இருக்காங்க. இது ஏ, இது டி, இது ரைட் ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஏ அண்ட் சி வந்து ஈக்குவலன் பிட்வீன் டி அண்ட் பி. ஸோ ஈக்குவலன்ட்னா இதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இது சி. க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, சி எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கு? ஸோ இங்கே சி இருக்கிறப்போ அது ஈஸ்ட் டைரக்ஷனை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ட்ரேடர் மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு குட்ஸை 20% அபவ் த காஸ்ட் ப்ரைஸில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கு அதுலேருந்து வர்றதில் கெயின் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறது க்வெஸ்சன். இப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. ஸோ நம்ம காஸ்ட் ப்ரைஸை என்னவாக வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபீஸாக வச்சுக்கிறோம். இப்போது நமக்கு 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 100ல் 20% டிஸ்கவுண்ட்னா 100 + 100 × 20 டிவைடட் பை 100. ஸோ இந்த 100ம் இந்த 100ம் போயிடும். போயிடுச்சுன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 120 ரூபீஸ் இருக்குது. இப்போ இவங்க இங்கே டிஸ்கவுண்ட் எவ்வளோ சொல்கிறாங்க? மறுபடியும் 10% சொல்கிறாங்க. அப்போது 10% டிஸ்கவுண்ட்னா 20 × 10 /
ஹண்ட்ரட். ஸோ இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ போட்டுச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும் மிச்சம்? டுவெல் இருக்கும். டுவெல் வந்து எவ்வளவா இருக்குது? லெஸ் தேன் டுவெண்ட்டியாக இருக்குது. ஸோ இங்கே அவங்க ஆல்ரெடி கொடுத்த அமௌண்ட்டை விட நமக்கு லெஸ் தேன் டுவெண்ட்டியாக தான் அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு கிடச்சிருக்கிற இந்த 120 ருபீஸில் இருந்து 12 மைனஸ் பண்ணுறோம். இதே இது கிரேட்டர் தென் 20 இருந்தது அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். நமக்கு லெஸ் தேன் 20 இருக்கிறதுனால நம்ம அதை மைனஸ் பண்ணோம்னா 108 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ மொத்த லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 108 ரூபாயில் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 100 மைனஸ் பண்ணோம்னா மிச்சம் 8 ரூபாய் தான் இருக்கும். ஸோ நமக்கு மொத்தமாக எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா கெயின் 8% தான் கிடைக்கும். இங்கே க்வெஸ்சன் நமக்கு என்ன கொடுக்குறாங்க, ஒரு குட்ஸில் 20% அபவ் காஸ்ட் ப்ரைஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அண்ட் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா அதோடைய கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நமக்கு காஸ்ட் பர்சன்டேஜ் கொடுக்காததுனால நம்ம 100 எடுத்துக்கிறோம். 100 20% நம்ம காஸ்ட் ப்ரைஸாக இருந்தது அப்படின்னா, அபவ் த காஸ்ட் ப்ரைஸாக இருக்குன்னா 100 ரூபா பொருளை அவங்க 120 ரூபா வச்சு விற்றுருக்காங்க. 120 ரூபா பொருளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த பொருளோட மதிப்பு 12 ரூபா குறையும். அப்போது 120 ல் 12 போச்சுன்னா 108. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கெயின் அப்படின்னு சொல்லி தெரியணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 108 ரூபா லாபம் நமக்கு தெரியுது இல்லையா, அதில் இருந்து நம்ம வச்சிருக்கிற காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபாயை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வர வேல்யூ தான் கெயின் பர்சன்டேஜ். ஸோ நமக்கு வந்த வேல்யூ எவ்வளவு? 8. ஸோ 8 இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, ஒரு ஹார்மோனிக் மீன் அண்ட் ஜியோமெட்ரிக் மீனோட வேல்யூ எவ்வளோன்னா 6.4 அண்ட் 8 இருக்குது. இப்போது நமக்கு ஹார்மோனிக் மீன் என்னன்னு தெரியும் அப்படின்னா 6.4 அப்படின்னு தெரியும், ஜியோமெட்ரிக் மீன் நமக்கு 8 அப்படின்னு சொல்லி தெரியும். இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா √AB தெரியணும். ஸோ அந்த √AB அப்படிங்கிறது வந்து ஜியோமெட்ரிக் மீன், இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 8 நமக்கு தெரியும். இப்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்மளுக்கு இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய ஃபார்முலா என்னென்னா 2AB ப்ளஸ் ஏ ப்ளஸ் பியாக இருக்குது. இதோட வேல்யூ வந்து 6.4. இப்போது நமக்கு இதில் ஏபியோட வேல்யூ என்னன்னு தெரியும்னா ஏ ஸ்கொயர்னு தெரியும். ஏன் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற ஸ்கொயரை நம்ம 8 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ஏபிஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயராக மாறிடும். அப்போது ஏபியோட வேல்யூக்கு பதிலாக நம்ம 8 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு? 64 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 2ABங்கிறத 2 × 64/A + B அப்படிங்கிறத நம்ம 6.4 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஏ ப்ளஸ் பியை இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற 2 × 64 இந்த 6.4 கீழே கொண்டு போகிறோம். கொண்டு போய் நம்ம இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே வேல்யூ ஆஃப் 10 நமக்கு கிடைக்கும். அப்போ 2 × 10 = 20. ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ இந்த 20-ஐ பிரிக்கிற மாதிரியான ஆப்ஷன் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். 8 + 8 ஆட் பண்ணோன்னா 16 கிடைக்கும், 32 + 2 = 34 கிடைக்கும், 4 + 16 = 20 கிடைக்கும், 10 + 6 = 16 கிடைக்கும். இங்கே நமக்கு ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ என்னவா இருக்குது? 20-ஆக இருக்குது. அப்போ சியோட வேல்யூ என்ன? 4 + 16. இதுதான் வேல்யூ ஆஃப் ஹார்மோனிக் மீன் அண்ட் ஜியோமெட்ரிக் மீனாக இருக்கும். நெக்ஸ்ட் சம், இஃப் த சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் இண்டீஜர் வந்து 350 அப்படின்னா தென் த இண்டீஜர்ஸ் ஆர்,
த்ரீ கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர் ஃபைன் ஃபார்ட்டியாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வர இன்டீஜர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, த்ரீ கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸ் ப்ளஸ் டூ தான் த்ரீ கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இந்த இதோட இது வந்து நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 540 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தமாக எத்தனை எக்ஸ் இருக்குது, 3x இருக்குது, ப்ளஸ் 2 + 1 எவ்வளவு, 3 = 540 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது இதிலேருந்து வருது அப்படின்னா, நம்ம இந்த 3x-ஐ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 3 அந்த பக்கம் போகும்போது -3 ஆயிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 340-ல் -3-னா 537-ஆக இருக்குது. 537 இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வந்துடும். ஸோ இதை டிவைட் பண்ணால் இதோட வேல்யூ எவ்வளவு, 179. ஸோ ஆப்ஷனில் எங்கே 179 வந்து ஃபஸ்ட்டு இன்டீஜராக வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ இங்கே டி ஆப்ஷனில் தான் இன்டீஜர் 179 ஃபஸ்ட் நம்பராக வருது, அதுதான் ஆன்சர். சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர் கேட்டிருக்காங்க. அப்போ இன்டீஜர் வந்து 540 அப்படின்னா, 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸ் ப்ளஸ் டூ, இதோட வேல்யூ 340. ஸோ இந்த 3 எக்ஸையும் ஆட் பண்ணால் 3x, 2 + 1 இஸ் 3. ஸோ 540 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 3 அந்த பக்கம் மைனஸ் பண்ணோன்னா 537/3 வருது. இந்த பக்கம் இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் டிவிஷனாக வரும்போது இதை டிவைட் பண்ணோன்னா 179 வருது. ஸோ ஃபஸ்ட் இன்டிஜர் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 179 தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட் இன்டிஜர் எங்கே 179 வருதோ அதான் ஆன்சர். This is all for today's session. Stay connected with us for part 2 of previous year questions for aptitude reasoning group 4. Thank you.